இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தினமும் 30 முறை வலிப்பு நோயால் அவதிப்படும் சிறுவனுக்கு கஞ்சா எண்ணெய் சிகிச்சை பெற அனுமதி மறுக்கும் பிரிட்டன் அரசு. ட்ரோன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரம், இஸ்ரேல் ஈரான் இடையே வலுக்கும் மோதல். ஐம்பது வயதை கடந்தும் ஸ்கேட் போர்ட் விளையாட்டில் அசத்தும் பிரிட்டனின் மூத்த குடிமக்கள். வணக்கம், நான் சரண்யா நாகராஜன். வலிப்பு நோயால் அவதிப்பட்டு வரும் 6 வயது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க கஞ்சாவை பயன்படுத்த அனுமதி அளிக்க முடியாது என பிரிட்டன் அரசு கூறியுள்ளது. அந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் பிரிட்டன் எம்பிக்கள் சிலரின் கோரிக்கைகளையும் அரசு நிராகரித்துள்ளது. மத்திய லண்டனின் வாரிக்ஷர் பகுதியைச் சேர்ந்த ஆல்ஃபி டிங்லே என்ற அந்த சிறுவனுக்கு நெதர்லாந்தில் அளிக்கப்பட்ட சிகிச்சை நல்ல முன்னேற்றத்தை தந்தது. ஆனால் இந்த மருத்துவ முறை பிரிட்டனில் சட்டவிரோதமானது. 6 வயதான ஆல்ஃபி டிங்லி அரிய வகை வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவருக்கு ஒரு நாளில் 30 முறை மோசமான வலிப்பு ஏற்படுகிறது. இந்த வலிப்பை ஒரு முறை அனுபவிப்பதே மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை அனுபவித்து வருகிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் இந்த குடும்பம் நெதர்லாந்திற்கு சென்றது. அங்கு அவருக்கு கஞ்சா எண்ணெய் மூலம் மருத்துவ சிகிச்சை பெற முடியும் என்பதே காரணம். இந்த சிகிச்சை நடைபெற்ற 24 நாட்களுக்கு எந்தவித வலிப்பும் ஆல்ஃபிக்கு ஏற்படவில்லை எனவும் இதனால் மீண்டும் பிரிட்டனுக்கு திரும்பியதாகவும் அவரின் பெற்றோர்கள் கூறுகின்றனர். ஆனால் கஞ்சா எண்ணெய் பிரிட்டனில் சட்டவிரோதமானது. எனவே ஆல்ஃபிக்கு கஞ்சா எண்ணெயை மருந்தாக பயன்படுத்த அனுமதிக்க கோரி பிரிட்டன் உள்துறை செயலர் ஆம்பர் ரட்டுக்கு அவரது பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இதற்கு உள்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்பட்ட வலி மற்றும் தீராத நோய்கள் கொண்டிருக்கும் மக்கள் அவர்களின் நோய் அறிகுறிகளை தவிர்க்க விரும்புவார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அனைத்து மருந்துகளும் சந்தைகளில் விற்பனைக்கு கொண்டு வரும் முன்னர் கடுமையான தரக்கட்டுப்பாடு சோதனை மூலம் உறுதி செய்ய வேண்டும் என்பது முக்கியமானது. உள்துறை அமைச்சகம் தனது முடிவில் ஆல்ஃபிக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என சில எம்பிக்கள் விரும்புகின்றனர். If we can find a way for her. தற்போதுள்ள கட்டுப்பாடுகளிலிருந்து அவருக்கு ஒரு வழியை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் ஆல்ஃபி அந்த மருந்தை பெறுவதற்கு உரிமத்தை உள்துறை செயலர் வழங்கலாம். தங்களுடைய போராட்டத்தை தொடரப்போவதாக ஆல்ஃபி குடும்பத்தினர் உறுதியெடுத்துள்ளனர். குழந்தைகளுக்காக நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது. எங்களால் முடிந்த எல்லா வழிகளிலும் போராடிவிட்டோம் என்பதே அவர்களின் குரலாக ஒலிக்கிறது. உலகிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என ஈரான் மீது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடுமையான தாக்குதலை தொடுத்துள்ளார். தீவிரவாதத்தின் மூலம் மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்த ஈரான் விரும்புவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், இதே நிலை தொடர்ந்தால் இஸ்ரேல் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள பகைமை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானை முதன்மை எதிரியாக பார்க்கும் இஸ்ரேல் உலக வல்லரசுகளுடன் அந்நாடு ஏற்படுத்திய அணு ஆயுத ஒப்பந்தம் மீதும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஈரானின் செல்வாக்கு அதிகரித்துள்ள சிரியா இஸ்ரேல் எல்லைப்பகுதியில் தனது முழு கவனத்தையும் இஸ்ரேல் தற்போது செலுத்தியுள்ளது. பாதுகாப்பு மாநாட்டிற்காக முனிச்சிற்கு வந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அந்த நிகழ்வை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார். சிரியாவில் இருக்கும் ஈரானின் தீவிர தலையீட்டை ஷரீஃப் மறுப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாக மக்களை அச்சுறுத்தும் வகையில் இஸ்ரேலின் வான்பரப்பிற்குள் ஈரான் தனது ட்ரோனை செலுத்தியதையும் அந்நாடு மறுக்கும். ஆனால் நாங்கள் அதை சுட்டு வீழ்த்திய பின் கிடைத்த ட்ரோனின் ஒரு சிறிய பகுதி இது. இஸ்ரேலின் வான்பரப்பிற்குள் ஈரான் பறக்கவிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ட்ரோன் எடுத்த முதற்கட்ட காட்சிகள் இவை. ஈரானிய சொத்தை சிரியாவில் குறிவைக்கும் இஸ்ரேலின் முதல் பதிலடி இது. ஆனால் இஸ்ரேலின் போர் விமானத்தின் மீது சிரியா தாக்குதல் நடத்தியது. பல தசாப்தங்களில் இஸ்ரேலின் போர் விமானம் தாக்கப்படுவது இதுவே முதல் முறை. முனிச் மாநாட்டில் மேடையேறிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரோ இஸ்ரேலிய தலைவரின் பேச்சு கார்ட்டூன் சர்க்கஸ் போன்று இருப்பதாக கூறினார். அண்டை நாடுகள் மீது ஆக்கிரமிப்பை செலுத்துவதே இஸ்ரேலின் கொள்கையாக உள்ளது. பேரழிவை ஏற்படுத்தியதன் விளைவாக சிரியா போன்ற நாடுகள் இஸ்ரேலின் போர் விமானத்தை தாக்குகின்றன. சிரியாவின் கடுமையான மோதலில் இந்த தாக்குதல் ஒரு ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும். கடந்த சில வாரங்களில் பதற்றங்கள் மேலும் அதிகரித்துள்ளன.
ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் தங்கள் சொந்த படைகளுடன் களத்தில் உள்ளன. அனைத்துமே வெவ்வேறான எதிர்த்தரப்புடன் போரிடுகின்றன. உள்நாட்டு சக்திகளுடன் மோதலை ஏற்படுத்த யாரும் விரும்பவில்லை என்றாலும் ஆபத்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கடந்த ஞாயிறன்று மேற்கு ஈரானில் மோசமான வானிலை காரணமாக விபத்துக்குள்ளான பயணிகள் விமானத்தின் சிதிலமடைந்த பாகங்களை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். 65 பேர் பயணித்த அந்த விமானம் யாசுச் நகருக்கு வடக்கே மவுண்டனா பகுதிக்கு அருகில் விபத்துக்குள்ளானது. கடுமையான பனி மற்றும் வலுவான காற்று காரணமாக விமானத்தை தேடும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்லாந்தில் ஆண் விருத்த சேதனத்தை தடை செய்வதற்கான திட்டங்களை அந்நாட்டின் முஸ்லிம் தலைவர்களில் ஒருவர் விமர்சித்துள்ளார். ஐஸ்லாந்தின் இஸ்லாமிய கலாசார மையத்தின் இமாமான அகமது சித்திக் இந்த திட்டம் மத சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்று கூறி கண்டனம் தெரிவித்துள்ளார். ரியோடி ஜெனிரோ நகரின் பாதுகாப்பு பணியை ராணுவத்திடம் அந்நாட்டு அதிபர் ஒப்படைத்த சில நாட்களுக்கு பின்னர் கைதிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து சிறைச்சாலையை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். ஜெஃப்ரி சிறையில் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 8 சிறைச்சாலை வார்டன்கள் மற்றும் 10 கைதிகளை பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு மற்ற கைதிகள் விடுவித்தனர். ஆஸ்திரியாவின் மதுபகங்கள் மற்றும் உணவகங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்வதற்கான மனு 3 நாட்களுக்குள் 100,000 கையெழுத்துகளை பெற்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. வரும் மே மாதத்தில் ஒட்டுமொத்த தடைக்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தீவிர வலதுசாரி சுதந்திர கட்சி மற்றும் பழமைவாதிகள் ஆகியோர் அடங்கிய புதிய அரசினால் இந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக இளம் பருவத்தினரின் ஓய்வு நேர பொழுதுபோக்கு விளையாட்டு என்று கூறப்படுவதுண்டு. ஆனால் இந்த பொது கருத்தை உடைக்கும் வகையில் 50 மற்றும் 60 வயதுகளில் இருக்கும் எலிசபெத், கேத் மற்றும் சபீனா ஆகியோர் வெற்றிகரமாக ஸ்கேட்போர்ட் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஒரு சமூக ஊடக குழுவையும் உருவாக்கி மற்றவர்களையும் ஊக்குவிக்கின்றனர். இவர்கள் மூவரும் வயதான ஸ்கேட்போர்ட் விளையாட்டு வீரர்கள். லண்டனின் சவுத் பேங்க் சென்டரில் பல்வேறு துறைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் பங்கேற்கும் ஃபேஸ்புக்கின் முதல் கண்காட்சியில் இக்குழு இடம்பெறவுள்ளது. 4 சக்கரங்களினால் கிடைக்கும் உற்சாகம் மிகவும் விசித்திரமானது இல்லை என இந்த விளையாட்டு அவர்களுக்கு உணர்த்தியுள்ளது. It was the thought. நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று சிந்திக்கும் போது இல்லை என்பதே உண்மை. நாங்கள் சிறந்த வீரர்கள் கிடையாது. உலகம் முழுவதும் வயதான ஸ்கேட்போர்ட் வீரர்கள் உள்ளனர். இந்த விளையாட்டிற்குள் வந்துவிட்டால் வெளியேறுவது மிகவும் அரிது. சபீனா இந்த முயற்சியை 51 வயதில் எடுத்துள்ளார். ஆனால் எலிசபெத்தோ தனது 20 வயதுகளிலிருந்து ஸ்கேட்டிங்கில் ஈடுபட்டு வருகிறார். தேம்ஸ் பாதையில் முழுவதும் அல்லது மார்ஷுக்கு கீழே எங்கும் அழகான பாதை இருக்கிறது. அது எனக்குள் ஒன்றாக மாறிவிட்டது. 50 வயது 60 வயதான புதிய நபர்கள் இங்கு வருகிறார்கள். சிலர் 70 வயதில் கூட புதியதாக ஸ்கேட்டிங் கற்றுக்கொள்ள இணைந்துள்ளார்கள். கெய்த் தனது தோள்பட்டை அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் குழுவுக்கு திரும்பியுள்ளார். பொதுவாக மக்கள் ஒரு சிறிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதே போல நான் அணிந்திருக்கும் உடை சார்ந்தும் இது உள்ளது. ஒரு முறை நான் நிகழ்ச்சிக்காக உடையணிந்து கொண்டு லண்டன் பிரிட்ஜ் வரை ஸ்கேட்டிங் செய்தேன். இதில் இணைய நீங்கள் முதிர்ச்சியடைந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பென் போன்று 23 வயதுடையவர்களும் இங்கே உள்ளனர். இதில் கிடைக்கும் உற்சாகத்தை உங்கள் உடல் சுரப்பிகள் உணர வேண்டும். அதுவே உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்புடன் வைக்கும். நிறைவாக, ஒரு பக்கம் வெப்பமும் ஒரு பக்கம் குளிர்ச்சியையும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? வடகிழக்கு சீனாவின் ஜிலின் மாகாணத்தில் உள்ள சங்பாய் மலைகளில்தான் இந்த ஆச்சரியமான நிகழ்வு காணப்படுகிறது. அங்கிருக்கும் டசன் கணக்கான வெந்நீர் ஊற்றுகளிலிருந்து நீராவி வெளியாகிறது. ஆனால் இந்த ஊற்றுகள் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டுள்ளது. தரைப்பகுதி முழுவதும் பனியால் உறைந்திருக்கிறது. இந்த இடத்தை சிறப்பாக பராமரிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு தினமும் 5,000 பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.